கணக்கினை எழுது வைக்கின்ற இறைவனுக்கு கையாளாக ஒரு துணை கணக்கராக இருப்பவர் அக்கவுண்டன்ட். அவர் என்ன செய்வார் யாருன்னா, ஒரு சமயம் நம்முடைய பரம்பொருளானவர் என சித்திரகுப்த நாயனார் வருது, அதுக்காக உங்களுக்கு நான் சொன்னேன். அப்ப சிவபெருமானுடைய திருமேனி அழகினை கண்டு நம்முடைய அம்மையாகிய உண்மையவள் ஒரு துணியை எடுத்து, துணிக்கு பேரு படம்னு பேரு, துணிக்கு பேரு படம், படம் குடிலானால் போல் சித்தாந்த சாஸ்திரத்தில் வரும். ஒரு துணியில நம்முடைய பெருமானுடைய அழகு திருமேனியை அப்படியே சித்திரமாக வரைந்தார். வரைந்தவுடன் அந்த சித்திரத்தையே நோக்கி கொண்டிருந்தாள் நம்முடைய அம்மை. உடனே நம்முடைய பரம்பொருளானவர், பொலிமிக்க இந்த சித்திரத்தை விரும்புகின்றாய், அவனே நீ விரும்புகின்றபடி அந்த சித்திரத்திலிருந்து ஒரு புதல்வன் வருவான் என சொல்ல, அந்த சித்திரத்திலிருந்து ஒருவன் வெளிப்பட்டான். அந்த சித்திர புதல்வன் என சொல்லக்கூடியதான் சித்திரகுப்தன் என்று பெயருண்டு. அவன் வந்தது வந்த உடனே அவன் நான் என்ன செய்தல் வேண்டும் என கேட்க, ஆன்மாக்கள் செய்கின்ற நல்வினை தீவினையின் கணக்கை நீ வச்சுக்கம்பார். ஒரு அரிசிக்குள்ள 100,000 எழுத்து எழுதினுவாரான், ஒரு அரிசிக்குள்ள 100,000 எழுத்து. அப்போ எவ்வளோ நுட்பமான ஆளும் பாருங்க, எழுதி வச்சுருக்கான். அந்த கணக்கு எது, ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்குள்ள சிப்பு மாதிரி, எது உள்ள போது எது வழுதுன்னு தெரியுது இல்லையா, இதே மாதிரி இந்த சித்திரகுப்தனானவன் அந்த உயிர்களுக்கு என்ன செய்தான், நல்வினை தீவினை எழுதுவான். அந்த நல்வினை தீவினையிலே இருந்துதான் ஒரு ஆன்மாவுக்கு கணக்கு எடுக்கப்பட்டு தனித்தனியாக கொடுக்கப்பட்டோம். இது யாரு கேட்டா, மீனாட்சி சுந்தரமா? போய் திருநெல்வேலி நெல்லைப்பர் கோயிலில் இருந்து நெல்லைப்பர் பெருமையை கேட்டவர். இவர் கொஞ்ச நாளைக்கு சொர்க்கத்துக்கு போக சொல்லு, இந்த கணக்கு எங்கிருந்து வரும், சித்திரமுத்திரன்ட்ட இருந்து வரும். இப்படி ஒவ்வொருவருடைய நல்வினை தீவினைக்கு ஏற்ப தமிழில் உங்களுக்கு, அதாவது நம்முடைய தாய்மொழியில் சொல்லணும்னா, தி எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் தி ரெக்கார்டு என்ன இருக்கு, அது எடுத்து கொடுக்கறது யாரு, நம்முடைய சித்திரகுப்தன் தான் எடுத்து கொடுப்பார். எடுத்து கொடுத்து யமன்ட்ட கொடுப்பார். யமன் அதை ரெண்டா பிரிக்கிறார். யமன் நினைச்சுமா ரெண்டா பிரிக்கிறார், ஒன்று தன்னுடைய தூதர்களை அனுப்பி அவனை போய் இழுத்துட்டு வாம்பார், இன்னொன்ன பிரித்து இது எம்பெருமான் தமர் என சென்று தான் சென்று வரவேற்று தன்னுடைய யமலோகத்திலே தன்னுடைய சிம்மாசனத்தின் அருகே அமர வைத்து அவனுக்கு பூசணி செய்து மகிழ்கிறார். யாரு, யாருடைய கணக்குப்படி, சித்திரகுப்தனுடைய கணக்கின்படி. யமன்வாய் பட்டவர்கள் எல்லாம் பாவிகள் அல்ல, இதெல்லாம் சிவதர்மோத்தரங்கிற நூலில் சொல்லப்பட்டிருக்க, விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சிவதர்மோத்தர நூல் வரும், நந்தவனத்தை அமைத்தவன் எங்கே செல்கிறான், யமனால் வரவேற்கப்படுவான் தான் இருக்கும். யாரு, சிவதர்மோத்தர நூலில். அவ யமனால் வரவேற்கப்பட்டா மரணம்ங்கிற அர்த்தம் இல்லை, நல்லோர்களை வரவேற்கிறான் அவன், அதான் முக்கியம், நல்லோர்களை வரவேற்கிறான் அர்த்தம். உலகிலேயே கருணை மிகுந்தவன் யாருன்னு சொன்னா யமன் தான். ஏன், அவன் உயிர்கள் பக்குவப்படுவதற்கு அவன் என்ன செய்கிறான், காரியத்தை செய்தவன். ஒன்னு சொல்ல கேட்டுக்கிடுங்க, ஒரு ஆன்மாவானது தான் பாபங்கள் செய்து உடம்பிலிருந்து உயிர் போயிடும், உயிர் போன உடனே தண்டலாளர்கள் சென்று அந்த ஆன்மாவை பறித்து யமதர்மன் முன்னே விட்டுருவாங்க. அந்த யமதர்மன் என்ன சொல்லுவார் தெரியுமா, முதல்ல, ஐயோ இன்னும் நீ வீடு பேர் அடையவில்லையா, அவன் தலையில் அடிச்சு தண்டலையில் அடிச்சுக்கிடுவானான். அடுத்தவனை நினைச்சு முதல்ல தண்டலையில் அடித்தது யமன் தான், நினச்சிக்கிடுங்க யமன் தான். இப்போ நான் சொல்லக்கூடியது போற்றி பகருடையில் கொற்றமல்லி உமாபதி சிவாச்சாரியார் சொல்லி காட்டுறார், இன்னுமா நீ உயிர் கூடவில்லை என்று உயிர்கள் மீது இரக்கம் கொண்டு சொல்லுகின்ற முதல் வார்த்தை அதுதான். ஆகையினாலே அந்த யமன் என்ன செய்வான், அந்த சித்திரகுப்தனுடைய கணக்கின்படி அந்த உயிர்களை என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறான். இப்போ அந்த சித்திரபுத்தனை நோக்கி கேட்கிறார் பாருங்க, ஆயதோ, அந்த பாட்டை திரும்பி விடுக்கிறேன், ஆயதோ காலை தன்னில் அகோரமாய் எழுந்து காலன் மேயதன் உலகினில் உள்ள வெண் அரகந்தனை நோக்கி ஏய பல் உயிர்களெல்லாம் எய்திடா வகைமை கண்டு. இப்போ நரகத்துக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்களே என்ன காரணம் என்று நரகலோக வாசிகளை பார்த்து அங்கே ஒருவர் இல்லாததை கண்டு இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற யமதர்மனை நோக்கி, இது சித்திரகுப்தனை நோக்கி, தூயனர் கணக்கு கணக்கர் சித்திரகுப்தரை நோக்கி சொல்வார், சித்திரகுப்தன் நோக்கி சொல்வார். ஒரு காலத்தில் நயினார் ரூம் ஒன்று உண்டு,
தைனார் ரோம் வந்து ஒன்று உண்டு. இப்போ எங்கே இருக்குன்னா பஞ்சாங்கத்தில் தான் இருக்கும். இப்போ பஞ்சாங்கத்தில் பார்த்தேன்னா நைனார் ரோம்புன்னு இருக்கும், யாருக்குமே தெரியாது. நான் கிராமத்தில் இருக்கும்போது அந்த கிராமத்தில் ஒரு ஓலப்புற கொட்டகையை போட்டு அன்னைக்கு பூஜை பண்ணி சித்திரபுத்த நயினார் கதையை படிக்கணும். பெரிய எழுத்து சித்திரபுத்த நயினாருக்கு காலந்தே புஸ்தம் இருக்கிறது. புஸ்தம் இப்போ நான் சொல்லக்கூடிய காலம் எது ஐயா? அதான் பெரியது இருந்து வேறு எப்படி அதில் எப்படின்னா வந்து அவங்களுக்கு உபச்சாரம் பண்ணணும்னு ஒரு விதி இருக்கு. போய் அவங்களுக்கு ஆசனம் கொடுத்து முதல்ல பானகம் கொடுக்கணும். பானகம் கொடுக்கணும். பானகம் என்னது? இந்த உயிர்கள் வெம்மை அடைகிறது, அது வீடு வேறாகிய அந்த குளுமையை பெற வேண்டும் என்பதற்காக பானகம் கொடுத்து கதையை கேட்க வைப்பாங்க. அந்த காலத்தில் சாப்பாடு போடுற வழக்கம் கிடையாது, பூஜைகளும் நிவேதனம் தான். இப்போ சாப்பாடு போடுறதா இப்போ நமக்கு பிரதானமாகி போயிட்டது. அதனால கும்பாபிஷேகங்கிற அழைப்பை விட அன்னதானம் நடைபெறுங்கிறத பெரிய எழுத்தில் இருக்கும். ஆகையினாலே இந்த சித்திரபுத்த நயினார் நோம்பு என்பது ஒன்று வைப்பார்கள். அன்னைக்கு கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குடிக்கணும்னு விதி இருக்குது. அன்னைக்கு கண்டிப்பாக என்ன அர்த்தம்? எல்லாம் உடம்பு பிறவி வெம்மையை காட்டக்கூடிய இதுகள், இந்த தாத்பரியங்களால் நம்ம சைவத்திலேருந்து விலகி கொண்டு இருக்கிறது. ஆகையினால இந்த கிராமங்களில் கூட இது அடைஞ்சு விட்டது. இப்போ நகரங்களில் இருக்கிறத தெரியல. அந்த அன்பர் சொல்கிறார், பெரியதர்களில் மட்டும் ஒரு இடத்துல நடத்தப்படுகிறது. அப்போது ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. எனவே சைவத்தில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நோன்புகளும், ஒவ்வொரு விரத முறைகளும், ஒவ்வொரு பூஜை முறைகளும் இந்த ஆன்மாவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வகையில் தான் எல்லா கருத்துக்களும் அமைந்திருக்கும். ஆகையினாலே தான் தூயனல் கணக்கர் சித்திரகுப்தரை நோக்கி சொல்வான், என்னுடைய தூதரோடும் யானும் இங்கு இருந்தே நன்றி. நானும் என்னுடைய தூதர்களும் இங்கே உட்கார்ந்துருக்கோம், வேலையே இல்லாமல் சும்மில்ல உட்காந்துருக்கோம். ஒருத்தரும் வரக்கானமே மண் உயிர் ஒன்றதேனும் வரவில்லை, வரவில்லை வலுமை ஏதோ. ஒரு உயிர் கூட இந்த நரகத்துக்கு வரலையே, மரணம் கூட ஒருத்தருக்கு இல்லையே, இதற்கு என்ன காரணம்? அன்னது தெரிய எங்கோ நமலனை கேட்க வேண்டும், உன்னுடைய கடைக்கண்ணெல்லாம் கொண்டு ஒல்லை நீ வருக என்றான். உடனே உன் கணக்கு பூரா எடுத்துக்கிட்டு வா, இதை வச்சு சிவபெருமான்கிட்ட போய் ஏங்க ஒருத்தனும் வரல, யாருக்குமே உடம்பிலிருந்து உயிர் பிரிக்க வேண்டிய வேலை எனக்கு ஏன் இல்லை, என்ன நடந்தது எனக்கு தெரியவில்லையே என்று என்ன செய்தான் யம நம்முடைய சித்திரகுப்த நயினாரை கொண்டு வா போவோம் என்று அழைக்கிறான். அப்படி அழைக்கின்ற பொழுது யமன் பெறப்படுறான், தண்டொடு பாஷம் ஏந்தி தனக்கு முன் நிறையோ நல்க, தனக்கு முன் இறையோ நல்க. யாரு? நம்ம சித்திரகுப்த நயினாரும் நம்முடைய யமதர்மன் செல்ல கொண்ட முத்திரையுமே நதி நதிக்குலவும் சூலமும் கை கொண்டே துண்டவன் பிறையை சூடும் தூயவன் கைலாயத்தில் பண்டுரு தூதர் சோழ பகட்டின் மேலேறி போந்தான்.